இன்றைக்கு கேரள மாநிலம் மட்டுமல்லாது மலையாள மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற எல்லா நாடுகளிலும் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தது ஒரு எலி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஓணம் பண்டிகை ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையின் முக்கியமான அம்சம் மகாபலி சக்கரவர்த்தி தான் ஆண்ட நாட்டை மீண்டும் ஒரு முறை பார்வையிடுவதற்காக வருவதாக புராணங்கள் மூலம் சொல்லப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி அவரது மாட்சிமையை வீழ்த்திய மகாவிஷ்ணுவின் அவதாரமான வாமன அவதாரம் இவற்றை சுற்றிதான் ஓணம் பண்டிகையின் அடிப்படை அமைந்திருக்கிறது. இந்த மகாபலி சக்கரவர்த்தி பிறப்புக்கு காரணமாக இருந்தது ஒரு எலிதான். நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை அதுதான். தமிழ்நாட்டில் உள்ள நாகை மாவட்டத்தில் திருமறைக்காடு எனும் திருத்தலம் ஒன்று உள்ளது. அது இன்று பேச்சு வழக்கில் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். திருமறைக்காடு என்பது தமிழ் பெயர், வேத ஆரண்யம் என்பது வடமொழி வழக்கு. அந்த திருத்தலத்திலே ஆதிகாலத்திலே ஒரு நாள் அர்த்தஜாம பூஜை வரை முடிந்து கோயிலின் திருக்கதவு திருக்காப்பிடப்பட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே திருமறை காட்டீசர் கருவறை சன்னிதானத்திலே எரிந்து கொண்டிருந்த விளக்கானது ஒளி மங்கத் தொடங்கியது. அப்போது ஈசன் சொன்னார், இந்த திருவிளக்கை இந்த முகூர்த்தத்திலே யார் தூண்டிவிடுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்திலே மூ உலகையும் ஆளுகிற சக்கரவர்த்தியாக பிறக்கிற பேறு அமையும் என்று சொன்னார். அருகில் இருந்த பார்வதி தேவி கேட்டார்கள், நடை சாத்தியாயிற்று, கதவுகள் திருக்காப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள், இனிமேல் வந்து யார் இந்த விளக்கை தூண்டப் போகிறார்கள் ஐயனே என்றார். சற்றே பொறு என்றார் ஈசன். சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கே ஒரு எலி ஒன்று ஓடி வந்தது. அது உணவை தேடி அலைந்து கடைசியில் திருவிளக்கில் இருக்கிற நெய்யை உண்பதற்காக தாவி அதன் மீது ஏறியது. நெய்யை நெருங்குகிற போது அதன் மூக்கிலே தீந்து போயிருந்த விளக்கின் நெருப்பு சுட்டுவிட மூக்கை சட்டென உதறியது. அந்த உதறலின் காரணமாக அந்த விளக்கிலே இருந்த திரியானது தூண்டப்பட்டு விளக்கானது சுடர்விட்டு எரிந்தது. ஈசன் கலகலவென சிரித்தார். பார்வதி கேட்டால், இந்த எளிதானா அடுத்த பிறவிலே மூலகையும் ஆளுகிற சக்கரவர்த்தியாக பிறக்கப் போகிறது என்று? ஈசன் ஆம் என்று சொன்னார். அதுதான் நடந்தது. அந்த எலிதான் பிரகலாதனின் பேரனாக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பெடுத்தது. அது மூ உலகையும் ஆளுகிற ஆற்றல் பெற்ற மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தது. மகாபலி சக்கரவர்த்தி ஏகப்பட்ட அஸ்வமேத யாகங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார். தேவர்களெல்லாம் அவனை கண்டு அஞ்சினார்கள். ஒரு அசுலகுர பிறப்பு இவ்வாறு யாகங்களை நடத்தி அதீத ஆற்றலை பெறுவது தேவர் குலத்திற்கு அபாயமாயிற்று என்று நேராக மகாவிஷ்ணுவிடம் ஓடினார்கள். அவரது தாள்களை பணிந்தார்கள். பரம்பொருளே, இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்கள், அவனுடைய மாட்சிமையை குறைத்து வீழ்ச்சிக்கு வழிகோளுங்கள், அப்பொழுதுதான் தேவர்குலம் பிழைக்க முடியும் என்று வேண்டி நின்றார். திருமால் வாமன அவதாரம் எடுத்து குள்ள உருவ பிராமணராக யாகங்கள் வளர்த்து கொண்டிருந்த
மகாபலி சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சென்றார். யாகசாலையிலே அங்கே பூஜைகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வெளியே ஒரு பிராமணர் தானம் பெறுவதற்காக காத்திருக்கிறார் என்று மகாபலி சக்கரவர்த்திக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் வெளியே வந்தார். வாமன அவதாரமாக நின்ற அந்த உருவத்தை பார்த்தார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வாமனனாக நின்றிருந்த விஷ்ணு பகவான், எனக்கு 3 அடி மண் வேண்டும், தருவாயா என்று கேட்டார். அதற்கென்ன, தந்தால் போயிற்று, தந்தேன் என்று மகாபலி சக்கரவர்த்தி வாக்குறுதி அளித்தார். நீங்களே அளந்து கொள்ளுங்கள் என்று மகாபலி சக்கரவர்த்தி சொல்லும்போது அந்த வாமனனாக நின்றிருந்த மகாவிஷ்ணு திரு விக்கிரமனாக வடிவம் எடுத்து ஒரு காலால் பூமியையும் மறு காலால் வானத்தையும் அளந்துவிட்டு 3வது அடிக்கு எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்டபோது தலை குனிந்து பணிந்து நின்ற மகாபலி சக்கரவர்த்தி சொன்னார், என் தலை மீது வையுங்கள் என்று. வாமன அவதாரத்தில் நின்றிருந்த மகாவிஷ்ணு மகாபலியின் தலையில் காலை வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்திற்கு தள்ளி அவரின் வீழ்ச்சிக்கு வழிகோடினார். இந்த புராண சம்பவத்தின் அடிப்படையில்தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவானவர் மகாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது அழுத்தி பாதாளத்தில் தள்ளிய போது மகாபலி ஒரு வரம் கேட்டு பெற்றார். அந்த வரத்தின் அடிப்படையிலேதான் தாம் ஆண்ட பூமியை மீண்டும், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்வையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் கேட்டு வரம் பெற்றார். அந்த வரத்தின் அடிப்படையிலேதான் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் அவர் திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி கேரள மாநிலத்திற்கு வருகை தந்து தன்னுடைய ராஜ்யத்தில் மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வருவதாக புராண ஐதீகம் கூறுகிறது. அந்த அடிப்படையில்தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்த்தால் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு எலிதான் மூல காரணமாக இருந்தது என்பது இந்த புராண கதை மூலம் விளங்குகிறது அல்லவா? மகாபலி சக்கரவர்த்தி தன் ராஜ்யத்தை பார்க்க வருவதை அந்த மக்கள் வெகுவாக மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். அதற்காக அத்தப்பூ என்றொரு மலர்கோலம் இடுகிறார்கள். எங்கும் புத்தாடை உடித்து புதிய புதிய இனிப்புகளை எல்லாம் உண்டு மகிழ்ச்சியோடு கோலாகலமாக அந்த மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்பதாக ஓணம் பண்டிகையின் விழா அமைகிறது. ஓணம் ஏதோ ஒரு மாநில மக்களுக்கு, ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு குறித்தான பண்டிகை மட்டுமல்ல, அது இந்து சமயத்தை, குறிப்பாக சைவ சமயத்தை, அதிலும் சிவனை வழிபடுபவர்களும் பெருமாளை வழிபடுபவர்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அரிய விழா என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எல்லோருக்கும் ஓணம் திருநாள் நல்லால் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.